சூரத்துல் கஹ்ஃபுடைய 46வது ஆயத்திலிருந்து இன்றைய தஃப்சீருடைய வகுப்பு ஆரம்பிக்கின்றது. கஷ்டங்கள் வரும், பிரச்சனைகள் வரும், துன்பங்கள் வரும், வராது அல்ல வாழ்க்கை, சோதனைகள் வரும், எங்களோட துவாக்கள் கொஞ்சம் பின்னுக்காகும். கேட்டது நடக்குது இல்லையே, வானத்தல்லா அப்படியே சுருட்டிடுவான். மதுவியாத், நாங்கள் பாயை சுருட்டுறது போல சுருட்டிட்டுவான். அல்லா விளங்கி கொள்ளுங்க, அல்லா யா எப்படி இருப்பான், அல்லாவுடைய சக்தி என்ன, அவன் தான் காதிர். இப்போ நாங்கள் ஒரு துவாவை கேட்டுட்டு யோசிக்கிறோம், என்ன துவா கபூலாக இல்லையோ. ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله اللهم صل على محمد وبارك على محمد بعد فقد قال الله سبحانه وتعالى في كتابه الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم المال والبنون زينة الحياة الدنيا والباقيات الصالحات خير عند ربك ثوابا خير عند ربك ثوابا وخير أملا ويوم نسير الجبال وترى الأرض بارزة وحشرناهم فلم نغادر منهم أحدا وعرضوا على ربك صفا لقد جئتمونا كما خلقناكم أول مرة بل زعمتم أن لن نجعل لكم موعدا ووضع الكتاب فترى المجرمين مشفقين مما فيه أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم المال والبنون زينة الحياة الدنيا والباقيات الصالحات خير عند ربك ثوابا وخير أملا ويوم نسير الجبال وترى الأرض بارزة وحشرناهم فلم نغادر منهم أحدا وعرضوا وعرضوا على ربك صفا لقد جئتمونا
كما خلقناكم أول مرة بل زعمتم ألن نجعل لكم موعدا ووضع الكتاب فترى المجرمين مشفقين مما فيه ويقولون يا ويلتنا ما لهذا الكتاب لا يغادر صغيرة ولا كبيرة إلا أحصاها ووجدوا ما عملوا حاضرا ولا يظلم ربك أحدا. سورة الكهف உடைய 46வது ஆயத்திலிருந்து இன்றைய தஃப்ஸீருடைய வகுப்பு ஆரம்பிக்கின்றது. கடைசி வாரம் நாங்கள் அல்லாஹுடைய அஸ்மாவுல் ஹுஸ்னாக்களில் ஒன்றாகிய முக்குத்ததிரை போன்றதுதான் காதிர் கதீர். அல்லாஹ் எந்தளவு சக்தி உடையவன் என்று உலகத்தார்களுக்கு தெரியாது என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லிவிட்டார். அல்லாஹ் காதிர், அல்லாஹ் கதீர், அல்லாஹ் முக்குத்ததிர். அல்லாஹுடைய சக்தியை பற்றி நாங்கள் அல்லாஹும் மீது வைத்திருக்கும் நம்பிக்கையை வைத்து சொல்லலாம். எங்களுடைய நம்பிக்கை சில நேரம் அது நிராசையாக மாறிவிடுகின்றது. அல்லாஹ் எந்தளவு சக்தியுடையவன் என்பதை நீங்கள் விளங்கவில்லை என்றே அல்லாஹ் சூரா ஜுமரிலே அல்லாஹ் சொல்லிவிட்டார். وما قدر الله حق قدري الله உடைய அந்த قدر இருக்குது, சக்தியை உங்களால் கணக்கெடுக்க முடியாது, உங்களால் யோசிக்கல. والارض جميعا قبضته يوم القيامه قيامத்துடைய நாளையில் அல்லாஹ் இந்த முழு பூமியையும் அப்படியே அல்லாஹ் எடுத்துருவான். ஒரு வட்டமாக, ஒரு உருண்டையாக முழு பூமியை. வஸ்ஸமாவாத்து மத்வியாத்தும் பியமீனி, வானத்தை அல்லாஹ் அப்படியே சுருட்டிடுவான். மத்வியாத், நாங்கள் பாயை சுருட்டுறது போல சுருட்டிட்டுவான் அல்லாஹ். விளங்கி கொள்ளுங்க, அல்லாஹ் யா எப்படி இருப்பான், அல்லாஹ்வுடைய சக்தி என்ன, அவன் தான் காதிர். இப்போ நாங்கள் ஒரு துவாவை கேட்டுட்டு யோசிக்கிறோம், என்ன துவா கபூலாக இல்லையோ, அல்லாஹ் இதை செஞ்சு தாரத்துக்கு ஏலாதா அல்லாஹ்க்கு, அல்லாஹ் காதிர் இல்லையா, அல்லாஹ் முக்குத்ததிர் இல்லையா, அல்லாஹ் கதீர் இல்லையா, எங்கட அல்லாஹ்க்கு சக்தி இல்லையா, நாங்கள் விலங்கல்ல அவ்வளோவா. அல்லாஹ் பொறுமையுடையவன், அல்லாஹ் பொறுமையுடையவன். அல்லாஹ் பிடிக்க நாடினால் சிலரை அதற்கு பிறகு எழும்ப முடியாது. அல்லாஹ் தர நாடினால் அல்லாஹும்ம லா மானிஅ லிமா அதைத வலா முஅதிய லிமா மனஅத. அல்லாஹ் தந்தா தடுக்க யாரும் இல்லை, அல்லாஹ் தடுத்தா தர யாரும் இல்லை. எங்களுக்கு தரணும் அல்லாஹ் தான், மக்கள் தந்து எங்களை நிரப்பேல.
உலகத்தில் ஒவ்வொரு ஷெய்க்கும் முக்குத்ததிர் அவன் தான். எது வேணுமோ அல்லாஹுடத்த அந்த ஹசானா இருக்குது, அவன் காதிர். அவன் இந்த நம்பிக்கையை உள்ளத்தில் எடுக்கிறது தான் மூமீன்களுடைய ஆக கடமை தான். கஷ்டங்கள் வரும், பிரச்சனைகள் வரும், துன்பங்கள் வரும், வராததல்ல வாழ்க்கை, சோதனைகள் வரும். எங்களோட துவாக்கள் கொஞ்சம் பின்னுக்காகும். கேட்டது நடக்குது இல்லையே, எவ்வளோ குனூத் ஓதினோம் நடக்கலையே, எவ்வளோ துவா ஓதி பார்த்தோம் நடக்கலையே, எவ்வளோ அல்லா இடத்துல அப்படி சொல்லிடக்கூடாது. ஒரு நாள் இன்ஷா அல்லா எங்களுடைய எதுவுமே வீணாகாது. அவன் தான் முக்கொத்ததிர். யா அல்லா முக்கொத்ததிர் என்பதை காட்டுவான் யாருக்கு தெரியுமா? நம்பினவங்களுக்கு, அல்லாவை நம்பினவங்களுக்கு. அதனால அல்லா وكان الله على كل شيء مقتدرا என்று சொல்லிவிட்டு அல்லா المال والبنون زينة الحياة الدنيا. அல்லா சொல்கிறான் செல்வமும் பிள்ளைகளும் இந்த உலகத்துடைய ஆக எங்கள் சிந்தனைகளை எல்லாம் நிறைத்து வைத்திருக்கக்கூடிய விடயம் இந்த ரெண்டு தான். என்ன? அல்மால் வல் பனூன். முதலாவது செல்வம், ரெண்டாவது பிள்ளைகள். இந்த ரெண்டுடைய ஆசை இல்லாதவங்க உலகத்திலே இல்லை. ஏன்? இந்த உலகத்துடைய அலங்காரம் அதுதான் ஜீனா. ஜீனதுல் ஹயாதி துன்யா, துன்யாவுடைய வாழ்க்கையுடைய அலங்காரம் என்ன? காசும் பிள்ளைகளும். அது முஸ்லீமாக இருக்கலாம், மூமினாக இருக்கலாம், ஆலிமாக இருக்கலாம், ஹாஃபிலாக இருக்கலாம், எல்லோருக்கும் இந்த ரெண்டுடைய ஆசை விருப்பம் இருக்குது. ஆனால் புத்திசாலித்தனம் என்னண்டா, இந்த ஆசைகளை ஒரு இடத்தோட போதுமென்ற மனதை உருவாக்கி கொள்றது. ஆசையை யாரும் கட்டுப்படுத்தலை. ஆசையை கட்டுப்படுத்தலாம்னா எங்கே போகிறது?